Hello friends, welcome back to the channel. This is your first time நம்ம சேனல பாக்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம silk thread bangle தாங்க பண்ண போறோம். சோ நான் அதுக்காக இந்த மாதிரி old metal bangles எடுத்து வச்சிருக்கேன். Sometimes இந்த மாதிரி banglesல கலர்லாம் fade ஆகிரும் இல்லையா? சோ அந்த மாதிரி bangles நம்ம ரியூஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து plastic bangles இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ first இந்த bangles-லாம் சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒட்டிக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து பேங்கிள் கொஞ்சம் பெருசாக நல்லா திக்காக கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து 5 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5 பேங்கிள்ஸையும் நான் இப்போது ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி என்னோடய சைஸ் பேங்கிள் கிடையாதுங்க, என்னோடய அம்மாவோட பேங்கிள்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ கார்ட்போர்ட் அப்படி இல்லாட்டி நோட் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த சில்க் த்ரெட்டை இதில் வச்சு சுத்த போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கிரே கலர் எடுத்திருக்கேன். அது இந்த கார்ட்போர்டில் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டே வரணும். நான் வந்து மொத்தம் 45 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிட்டேன். அது ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்து 45 டைம்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ 45 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துலையே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கசங்கி இருக்கிறதுல நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ எப்படி கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இதை ஒரு சைடில் நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிக் பண்ண பேங்கிள் எடுத்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒட்டினதை இந்த சைடில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இப்படி சுற்ற போகிறோம். ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு செகண்ட் ரவுண்ட் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு சுற்றும்போது அகெயின் இதையும் சேர்த்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம சுற்றிட்டே வரணும். பிகாஸ் அது டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லூஸானாலும் பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஸோ அதனால் டைட்டாக இழுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றுறது தான் இல்லை நம்மளுக்கு வேலையே. ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை பண்ணுறது. இப்போ இது முடிய போகுது இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளார பக்கமாக வச்சு ஒட்டிடலாம். ஸோ எப்பவுமே முடிக்கும் போது நம்ம உள் சைடாக ஒட்டுற மாதிரி, அது உள் பக்கமாக ஒட்டுற மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணது கூட வெளியில் தெரியக்கூடாது, பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அகெயின் நம்ம கார்ட்போர்டில் அதே மாதிரி சில்க் த்ரெட்டை சுற்றி எடுத்துகிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதும் நம்மளுக்கு இன்சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சொட்டிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இப்போ முடிக்க போகிறோம். ஸோ அதையும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை இதில் சுற்றியாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் நான், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குல்லையா, கிளாஸ் ஸ்டோன் மாதிரி. ஸோ அதுதான் எடுத்திருக்கேன், அதை இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸ் இதில் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்த ஸ்டோனை ஒட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம சுற்றி ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு மொத்தம் 8 ஸ்டோன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஓகே, இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயினில் 4 ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுவுமே இந்த மாதிரி ஒரு 8 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இதுவுமே இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்ட வேண்டியது தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான், பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ எலிகண்ட்டாக ப்ரெட்டியாக இருக்குது இந்த பேங்கிள். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து இன்னொரு பேங்கிள், இதோடைய பேர் ஆல்ரெடி பண்ணுது. ஸோ அதுதான் இது, இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அதில் வந்து நம்மளுக்கு க்ளூலாம் ட்ரை ஆகணும், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இது அப்படியே சிங்கிள் பேங்கிள் போட்டாலுமே பயங்கர அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இது வந்து காலேஜ் ஆஃபீஸ்க்கு கூட போட்டுட்டு போகலாம். ஸோ சிங்கிள் பேங்கிளாக இருக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரெண்டாக போட்டால் கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்க மாதிரி தெரியுது. இது கூட இந்த மாதிரி ரெண்டு கோல்டன் பேங்கிள்ஸும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி கோல்டன் பேங்கிள்ஸ் வச்சுட்டு நம்ம அப்படி கூட போட்டுக்கலாம். இது வந்து ரெண்டுமே லைக் சாரீஸ் சல்வார்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும். இது நான் அம்மாவுக்கு தான் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் வியர் பண்ண பிக்சர்ஸும் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட், பாய் பாய்.